வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 18/10/2021 திங்கட்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். ஆற்காடு ஒன்றிய அதிமுக சார்பில் கட்சியின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடும் ஆற்காடு வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அதிமுகவின் 50வது ஆண்டு விழாவையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசியான தெருவில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. நடமாடும் ஸ்மார்ட் டிவி மூலம் மாணவர் இலங்கைக்கே சென்று பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசின் தலைமைச் செயலர் இறையன்பு பாராட்டு கடிதம் அனுப்பியுள்ளார். சென்னையிலிருந்து சைக்கிளில் பயணம் செய்த தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு திருவள்ளூர் காவல் நிலையங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். கங்கையத்தில் அதிமுக பொன்விழா ஆண்டு துவக்க நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிமுக பொன்விழாவையொட்டி எம்எல்ஏ எஸ் ரவி அதிமுக கொடியேற்றி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகள் முதல்வர் அறிவித்தபடி விரைவில் விடுவிக்கப்படுவார் என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அதிமுக பொன்விழா ஆண்டையொட்டி ஈரோட்டில் உள்ள அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. சிவகாசி மற்றும் திருத்தங்களில் அதிமுக பொன்விழா ஆண்டையொட்டி 21 இடங்களில் கட்சி கொடியை முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலருமான கே டி ராஜேந்திர பாலாஜி ஏற்றி வைத்துள்ளார். குமிடிப்பூண்டியில் அதிமுக பொன்விழாவையொட்டி பல்வேறு பகுதியில் அதிமுக கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியுள்ளனர். அதிமுக பொன்விழா ஆண்டையொட்டி சேலம் மாவட்டம் சங்கரகிரி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட காவேரிப்பட்டி ஊராட்சி வட்டரம்பாளையம் கிராமத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியா நடக்கூடிய தலித் தலைப்பு செய்திகளை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.